அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம், உங்கள் வீடியோஸ் நான் தொடர்ந்து பார்க்குறேன். அதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு பெரிதாக குழப்பமாக இருந்த ரெண்டு விஷயங்கள், ரொம்ப காலமாக எனக்குள்ள அது குழப்பமாக இருந்த விஷயங்கள், அது வந்து உங்கள் வீடியோஸில் எனக்கு தெளிவானது. அவ்வளோ கிளாரிட்டி கிடைச்சது, அதுக்கு உங்களுக்கு நிறைய நன்றிகள். அது என்னென்னா, ஒன்று இறை சட்டம் பற்றி நீங்கள் சொன்ன வீடியோ, இன்னொன்று சரியான முடிவு எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றின வீடியோ. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. குருவே சரணம். எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய உணர்வு நிலையை எப்படி எப்பயுமே அழகாக வச்சுக்கிறது, எப்பயுமே எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் எப்போ உண்மையாக இருக்கிறீர்களோ அப்போ நீங்கள் வந்து உங்களோட உணர்வு நிலையை கவனிச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், என்ன எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எதுக்கு தான் சந்தோஷமாக இருக்கிறோனே தெரியாது. அந்த உணர்வு நிலை வந்து அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ அழகாக நம்மளை வந்து மாற்றிடும். அப்போ நம்மளுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறது அப்படின்னா எந்தெந்த மாதிரி சில இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறோம், புரியும். இப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா, மேபி அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கலாம். மேபி வந்து ஒரு 2 days பேக், இல்லை நேற்று ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில், உலக லெவலில் பேசப்பட்டிருக்கலாம். அது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தெரியும், ஆனால் வந்து இவங்க ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியலன்னு சொன்னால் அசிங்கமாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த வந்து தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிறது. அப்போ தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பிடிப்பு ஏற்படும். அதுவே நீங்கள் வந்து, இது இல்லைங்க இது எனக்கு தெரியாதுங்க, உண்மையாக தெரியாது, இது தெரியாதா அட்டப்பாவி அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில பேர் கேட்பாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ஆமாங்க உண்மையாக தெரியாது, தெரியாதுன்னா தெரியாது தான், நான் இந்த விஷயத்த நான் இன்னும் என் காதுக்கு வரலை, நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட உணர்வு நிலையை நீங்கள் கவனிச்சு பாருங்கள், அவ்வளோ அழகாக மாறிடும், அவ்வளோ சந்தோஷமாக மாறிடும். அப்போது ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா, அது தெரிலனா தெரிலங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல உங்களை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உண்மையாகவே அந்த விஷயம் மேபி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அவங்களுக்கு முழுமையாக தெரியும். நீங்கள் இந்த கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சுட்டு என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஈடு கொடுத்து பேச ஆரம்பிப்பீங்க. அப்போ அவங்களுக்கு ஈடு கொடுத்து பேச ஆரம்பிக்கும் போது அந்த விஷயம் உங்களுக்கு முழுமையாக வராது. இப்போ ஒரு விஷயத்தை பற்றி ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இந்த விஷயம் உங்களுக்கு முழுமையாக தெரியாது பட் கொஞ்சோண்டு தெரியும் அப்படின்னா, நீங்களும் வந்து எனக்கு தெரியுங்க, எனக்கும் இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்க கூட ஈக்குவலாக பேச ஆரம்பிக்கிறது. இந்த விஷயத்தை நீங்கள் தவிர்த்துக்குங்க. அப்போது அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த விஷயத்தை முழுமையாக நீங்கள் உள்வாங்கி கொள்ளுங்க. உங்களுக்கே தெரியும் அந்த விஷயம் உங்களுக்கு முழுமையாக தெரியாதுன்னு. ஆனால் ஒருவேளை நம்ம வந்து தெரியாதுன்னு காமிச்சிட்டா நம்மளுக்கு அசிங்கமாயிடுமோ அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே மனதுக்குள்ளே ஏற்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பிடிப்பு ஏற்படுது. அதனால் அந்த உணர்வு நிலை வந்து ஒரு பிடிப்புலேயே இருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த விஷயம் தெரியுங்க, எதுங்க சொல்லுங்க அப்படின்னா, இல்லை நான் அது சொன்னேன், இது எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சரண்டர் ஆகும். ஃபஸ்ட்டே இல்லைங்க தெரியாதுங்க அப்படின்னு சொன்னோங்கன்னா அந்த உணர்வு நிலை மிகப்பெரிய லெவலில் இருக்கும். இது ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிகிட்டே வரணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, மனம் எப்பயுமே வந்து உங்களை ஏற்றுக்கொள்ள விடாது. ஒரு தவறை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தவறை உங்களை ஏற்றுக்கொள்ள விடாது. இப்போ நீங்கள் நிறைய வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய வருது. ஒருத்தவங்க பைக்கில் போயிட்டே இருக்காங்க, அவங்களே கீழே விழுந்துடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பைக்கில் விழுந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பின்னாடி ஓடி வந்து பின்னாடி உள்ளவங்க தான் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவனை அடிக்க ஆரம்பிக்கிறது. அப்போது அவனால தான் இப்படி நடந்துருச்சு, இவனால தான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் செய்யக்கூடிய காரியத்திற்கு வேற ஒருவர் மீது பழி போடுவது. அப்போது அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது தவறாக முடிஞ்சிருக்கும். தவறாக முடிஞ்சிருக்கும் போது எதுக்காக இப்படி பண்ணுன்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைங்க நான் இப்படி பண்ணல, அது இப்படி ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணுறது, நான் வந்து இப்படி பண்ணிட்டேன், அதை இப்படி ஆயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை மழுப்பி பேச ஆரம்பிக்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க, அது மூலமாக ஒரு தவறு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, ஆமாங்க இந்த இடத்துல நான் தவறு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் வந்து மாற்றி பண்ணுறதுக்கான வழிமுறை என்னவோ அதை நான் பார்க்குறேன், இதுக்கப்புறம் நான் இந்த தவறை நான் பண்ணாமல் பார்த்துக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துல சரண்டர் ஆக ஆரம்பிக்கணும். உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் வந்து நீங்கள் மற்றவங்ககிட்ட வந்து நடிக்காமல் ஆமாங்க இது நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரும். நீங்கள் எல்லா இடத்துலையும் இப்போது கிரிக்கெட் விளையாடும் போது கூட என்ன அதுக்குள்ளே விக்கெட் விட்டு அப்படின்னா, இல்லை இல்லை நான் வந்து கரெக்டாக தான் ஆனேன், அவன் தான் வந்து உள்ளே குறுக்கில் வந்துட்டான், குறுக்கில் வரும்போது என்னோடய கான்சன்ட்ரேஷன் மாறிடுச்சு, இந்த இடத்துல இது இருந்தனால இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு, இது வந்து நான் ஒன்லி கிரிக்கெட் நான் பார்த்த இடத்துல நான் சொல்கிறேன், இன்னும் பல இடத்துல நான் பார்த்த விஷயங்களும் இருக்குது.
நீங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்தெந்த மாதிரி இடத்துலலாம் சில காரணங்கள் சொல்கிறீங்க, அதாவது நொண்டிச்சாக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயத்தை உங்களால் முடியாது, முடியாதுன்னு போது கூட நீங்கள் ஏதோ ஒரு நொண்டிச்சாக்கு சொல்கிறது, அதனால் இப்படி ஆயிடுச்சு, இதனால் அப்படி ஆயிடுச்சு, அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் மேலேயே பழி போடுவது, இது எனக்கு முடியல, ஆமாம் என்னால் சரியாக பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வருமோ அப்போ தான் உங்களோட உணர்வு நிலை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் மாதிரி தெரியலாம், பட் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்படுது, அந்த நேரத்தில் உங்களோட உணர்வு நிலை எந்த அளவுக்கு அழகாக மாறுது அப்படின்றத நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மன்னிப்பு கேட்பது. இப்போ ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணிடுறீங்க, ஆமாங்க தெரியத்தனமாக நான் தாங்க தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு வருதோ அப்போது அந்த தருணம் என்பது மிக அழகாக மாறிடும். இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கிறீங்க, ரோட்டில் போயிட்டுருக்கும்போது உங்கள் மேலே தான் ஏதோ தவறுனால நீங்கள் போயிட்டு இன்னொரு வண்டி மேலே இடிச்சிடுறீங்க. இடித்த உடனே முன்னாடி சொன்ன விஷயந்தான், நீங்கள் தான் தவறாக வந்துட்டீங்க, நான் கரெக்டாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து நம்ம பழியை போடுவோம். அப்போ அந்த இடத்துல என்னென்னா நீங்கள் நான் தான் தவறு பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் முழுமையாக உங்களை அக்செப்ட் பண்ணிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்போ அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த தருணம் எப்படி இருக்கும், அந்த அந்த வந்து கனப்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட உணர்வு நிலை அவ்வளோ சந்தோஷமாக மாறிடும். அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு வந்து யாருமே இந்த விஷயத்த பண்ணுறது கிடையாது, அவங்க மேலே மற்றவர்கள் மேலே தான் பழி போடுவோமே தவிர நம்மளை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. அப்போது அந்த தருணம் நீங்கள் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா அவரும் அப்படியே இறங்கி வந்துடுவார், பரவாயில்லங்க பரவாயில்லங்க இருக்கட்டும் பார்த்துப்போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இதுவே நீங்கள் வந்து நீங்கள் வந்தால் தாங்க தப்புன்னு சொல்லி பேசி பாருங்க, அந்த இடத்துல வந்து பெரிய பிரச்சனையும் உண்டாகும். அப்போ என்னென்னா நீங்கள் எந்த மாதிரி இடங்கள்லலாம் உங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்குறீர்களோ, உங்கள் மேலே தவறு இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் மன்னிப்பு கேட்குறீர்களோ, இன்னும் உங்கள் மேலே தவறு இல்லாமல் நீங்கள் போய் மன்னிப்பு கேட்குறீங்கன்னா அது இன்னும் சிறப்பு, ஆனால் உங்கள் மேலே தவறு இருக்குன்னு தெரிஞ்சும் சில பேர் என்ன பண்ணும் அப்படின்னா மன்னிப்பே கேட்க மாட்டோம். அப்போ உங்கள் மேலே தவறு இருக்குன்னு தெரிகிற பட்சத்தில் நீங்கள் போய் மன்னிப்பு தயவு செஞ்சு கேட்டுருங்க, நான் பண்ணதாங்க தப்பு, ஆமாங்க தெரியாதனமா அந்த விஷயத்தை பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அந்த விஷயம் நடக்காமல் பார்த்துக்கிறேன். இது எல்லாமே பேஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறக்கூடிய மனப்பக்குவம், உணர்வு நிலையை சந்தோஷமாக வச்சுக்கணும்னா நீங்கள் இது எல்லாத்தையுமே பண்ணி தான் ஆகணும். அக்செப்டன்ஸ் இஸ் த கீ. அதாவது நான் எல்லா வீடியோலும் சொல்கிறது என்னன்னா அக்செப்ட் பண்ணிங்க, அக்செப்ட் பண்ணிங்க அப்படின்றது தான். அப்போது ஒரு ஒரு இடங்கள்லையும் அந்த உணர்வு நிலை எப்படி இருக்குன்றத கவனிக்கணும். நீங்கள் இப்போ இது பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, நான் வந்து எதிர்த்து பேசும்போது எப்படி இருந்துச்சு, அந்த இடத்துல நான் விட்டு கொடுத்து போகும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு கனப்பொழுதும் ஒரு ஒரு சனப்பொழுதும் நீங்கள் அந்த விஷயத்தை கவனிச்சிங்க அப்படின்னா உங்களோட உணர்வு நிலை எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கவனிச்சு பாருங்கள். மிகப்பெரிய லெவலில் மாற்றத்தை ஏற்படுத்தும், உங்களோட உடம்புக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி எப்பயுமே நீங்கள் வந்து சந்தோஷமாக எப்படி சில பேர் கேட்பாங்க, எப்படிரா நீ மட்டும் ஏதோ சந்தோஷமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் உங்களை வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் வெளி சூழல்கள் வந்து உங்களுக்கு ஏற்றாறு போல் நடக்கலைனாலும் நீங்கள் உள் சூழலை நல்லா வச்சுருக்கிறீங்க, அதற்கான பயிற்சி நீங்கள் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களை எந்த விஷயத்தையும் பாதிக்காது. இன்றைக்கி யாரும் அந்த விஷயத்த பண்ணுறதே கிடையாது, தன் மேலே தான் வந்து ஒரு தவறு இருக்கின்ற பட்சத்தில் யார் போய் நீங்கள் மன்னிப்பு கேட்குறோம், இன்னொருவர் மேலே பழி போடுறதுக்கு தான் தயார் நிலையில் இருக்கிறோம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் தனித்துவமாக தெரிய ஆரம்பிப்பீங்க, யார் அவன் எல்லாத்தையும் ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்டா, அவங்ககிட்ட ஏதோ பேசினாலே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, அவன் பண்ணக்கூடிய செயல்கள் அவனோட ஆட்டிடியூடு எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மக்களை ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை கடைபிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களோட அனுபவம், உங்களோட மனநிலை, உங்களோட உணர்வு நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.